வழி நாளையும் இணைத்திடுவோம் நம் இதயங்கள் வழி என கடந்திடுவோம் பழியிலே தன்னை தந்திடவே மனித மழந்திடவே இறை மாண்பினை உணர்ந்திடவே வாருங்கள் வாருங்கள் மானிடரை இறை வார்த்தையை வீதியில் விதைத்திடுவோம் வாருங்கள் வாருங்கள் மானிடரை இறை வாழ்க்கையை வீதி இறைவனின் நாளையும் இணைந்திடுவோம் நம் இதயங்கள் வழியென கலந்திடுவோம் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலி முன்னுரை ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் புனித ஆரோக்கியன்னை ஜபக்குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் தன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் நிலையை யோபு அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் ஆனால் அது கடவுளின் மீது உள்ள நம்பிக்கையினால் மாறிவிடும் என யோபு வெளிப்படுத்துகிறார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய உரிமையும் கடமையும் தனக்கு உள்ளதாகவும் நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என பவுலடியார் கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில்
ஊர்தோறும் சென்று நற்செய்தியை பரைசாற்ற வேண்டும். இதற்காகவே தான் வந்திருப்பதாக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக மறைசாட்சியாக மரித்த புனித அருளானந்தரின் நினைவு நாளான இன்று நாமும் அவரை போல நம்மால் முடிந்த அளவு நற்செய்தி பணியாற்றிடவும் அதன்படி வாழ்ந்திடவும் வரவேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கு பெறுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரியமானவர்களே, அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டின் பொது காலத்தின் 4வது ஞாயிற்றிலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த அற்புதமான திருநாளிலே நமக்காக ஜெபித்து இறைவனுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு நிறைவாக பெற்றுத்தந்து, அதிலும் குறிப்பாக இந்த திருப்பலியையும் அருமையானதொரு மறையுறையின் வழியாக நமக்கு அறிவுரையையும் வழங்க வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அன்புக்குரிய தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நாம விழாவை கொண்டாடக்கூடிய பாசத்திற்குரிய தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களின் அவர்களுக்கு நல்ல உடல் நலனையும் இறையாட்சி பணியை சிறப்பான விதத்திலே செய்வதற்கு தேவையான வல்லமையையும் சக்தியையும் இறைவன் இந்த பலியின் வழியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். இத்திருப்பலியினை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம்மிடம் தடையாக இருக்கிற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உள்ளங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே மடக்கவர்க்கு புகழ்கின்றோம். யாமும்பையே வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்றே நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர்யம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மஞ்சாட்டை ஏற்றுவே. தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர்யம் மீது இறங்குவே. ஏனடி இயேசு கிறிஸ்து
பரிசுத்தாவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவ நீரே. மன்றாடுவோமாக. இறைவா எங்கள் தந்தையே, நாங்கள் உமக்கே சொந்தம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் உம்முடைய அருத்துணை ஒன்றிலேயே வைத்திருக்கின்றோம். எங்கள் எல்லா துன்பங்களிலும் நெருக்கடிகளிலும் எங்கள் அருகே இருந்து மாறாதவும் இரக்கத்தால் எங்களை காத்தருளும் உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாத துன்பத்தில் எல்லோருமே சிக்கி தவிக்கின்றோம். இவ்வாறே இன்றைய வாசகத்தில் துன்பத்தின் சுமை தாங்க முடியாமல் தனிமையில் புலம்பி அழும் யோபு இறுதியில் இறைவன் என்னை கொன்றாலும் அவரிடத்தில் நம்பிக்கை வைப்பேன் என்று தஞ்சமடைகிறார். எல்லாம் மறைந்து சுகமான சுமைகளாகவே மாறின என கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இறைவனில் நாமும் நம்பிக்கை கொள்வோம். முதல் வாசகம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1-4 வரை மற்றும் 6-7 வரை. யோபு கூறியது, மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களைப் போன்றவைதாமே. நிழலுக்கு எங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையால் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன், இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரையின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
பண்ணிடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். நற்செய்தி அறிவிப்பது இறைவன் எனக்கு அளித்த வரம். எத்தனை இடர்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அப்பணியில் என்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று கூறும் புனித பவுலடியார் இறைச்செய்தியை அறிவிக்கவும் வார்த்தைகளால் போதிக்காமல் தன் வாழ்வால் போதித்தது போல அவரின் ஆழ்ந்த அர்த்தமுள்ள அறிவுரைகளை கவனத்துடன் கேட்டு செம்மடிப்போம். இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 16-19 முடிய, மேலும் 22-23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றால் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சளவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்பவருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் வேண்டி
நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆண்டவரே சுபங்களோடு இருப்பாராக, உம்மோடும் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறைவசனங்கள் 29 முதல் 39 வரை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி.